வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. போன வருடம் 2019 நோட்டிஃபிகேஷன் 4000 வேகன்சிக்கு மேலே வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனை யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கம்யூனிட்டி வைஸ் எப்படி செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதால ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நான் சொன்ன இவங்க எல்லோரும் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, இதுக்காக குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் பரவாயில்லை. லாஸ்ட் டைம் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரி அவங்க எல்லாருக்கும் 95% எபோ இருந்தால் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதே போல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் இருக்காங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகிரியில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் சேர்ந்தவங்க. இந்த மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் 60% மேலே இருந்தால் தான் வேலை கிடைச்சிருக்கு. இதே போல் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 90% மேலே உள்ளவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ஒரு சில இடத்துல 88% உள்ளவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே கடந்த முறை வந்த ரிசல்ட்டு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, கடந்த முறை இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு ரொம்ப பேர் ஆர்வம் காட்டினாங்க, லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணாங்க. ஸோ காம்படிஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த 2020 வருடம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்வம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் 480 மேலே எடுத்தவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி கிடைக்கல. இதனால் மார்க் கம்மியாக உள்ளவங்க நமக்கு எங்கடா கிடைக்க போகுது அப்படின்னு அப்ளை பண்ணாமல் விட்டுட்டாங்க. நீங்கள் யூஆர் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரி இருக்கீங்கன்னா 450 மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா எவ்வளோ மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் விண்ணப்பிங்க, உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த அளவு 100% லக்கு மட்டும்தான். நீங்கள் அப்ளை பண்ண போகிற இடத்துல உங்களை விட நிறைய மார்க் யாராவது எடுத்திருந்தால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது. இல்லை யாரும் என்னை விட மார்க் அதிகம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். 300 எடுத்திருந்தாலும் சரி, 450 எடுத்திருந்தாலும் சரி, அதனால் முழுக்க முழுக்க லக்கை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் தாராளமாக எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பிடபிள்யூடி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத கேட்குறாங்க. அந்த வேகன்சி நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் அந்த பிடபிள்யூடி வேகன்சி ஒதுக்கியிருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் நீங்களும் விண்ணப்பிக்கலாம். என்னை பொறுத்தளவு ஃபீஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாரும் 450 மேலே இருந்தால் விண்ணப்பிங்க. ஃபீஸ் இல்லாத கேட்டகிரி யாராக இருந்தாலும் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் விண்ணப்பிங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் செலக்ட் ஆனவங்க பிடிஎஃப் ஃபைலு. இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க எவ்வளோ மார்க் எடுத்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் 4400 வேகன்சி இருந்துச்சு. இதை அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பர்களே, வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.